ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான வீடியோட தான் உங்க முன்னாடி நான் வந்திருக்கேன். சோ என்கிட்ட வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி சார் நீ அக்கா இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க, அப்படியே வெயிட் வந்து மெயின்டைன் பண்றீங்க, என்ன ரீசன்கா, என்ன பண்றீங்க, என்ன நீங்க டயட் மெயின்டைன் பண்றீங்க, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ரீசெண்டா கூட நான் பிளாக் போடும்போது கூட கமெண்ட்ஸ்ல எனக்கு வரும், சோ நல்லா வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நான் என்னென்னலாம் பண்றேன், சோ என்னென்ன எடுத்துக்கிறேன், அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்போ லாஸ்ட் 10 டேஸாக நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேனோ அதை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் காலையில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ் ஊற போட்டிருக்கேன், பாதாம், ரைசன்ஸ், அது எல்லாமே முதல் நாளே ஊற போட்டுருவேன். சியா சீட்ஸ் நீங்கள் காலையில் ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா இது போதும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் பெரிய டம்ளர், இது ஆக்சுவலாக 400 ml பிடிக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நான் வார்மாக குடிப்பேன். ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 90 kg கிட்ட வெயிட் கெயின் ஆகிட்டேன். ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னு நான் கம்மி பண்ணேன். எதனால குறைக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நான் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும், ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். ஏன்னா நான் 2 குழந்தைகளை தனியாக பார்த்துக்கணும், வீட்டு வேலையெல்லாம் நானே மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனாலேயே வந்து நான் கம்மி பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் ஆனதுலேருந்தே ஒரு 4 kg வந்து போட்டுட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, மித்தன் குட்டிக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்தே என்னால் அந்த ஃபிட்னஸ் ட்ராக் கண்டினியூ பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம புது வீடு வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு, அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால டைட் ஷெட்யூலா இருக்கு. அதனால என்ன அதையும் பார்த்துட்டு என்னோட டயட்டு, என்னோட எக்ஸசைஸ் அதெல்லாமும் என்னால வந்து எல்லாமே சேர்ந்து பார்க்க முடியல. அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, நமக்குன்னு வந்து டயட்டிஷியன் இருக்காங்க, ட்ரெயினர் இருக்காங்க அப்படிங்கிற போது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவாங்க, இது அதாவது இந்த வேலைக்கு இது சாப்பிடணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த எக்ஸசைஸ் டயட் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நான் வந்து க்ரீன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அதை பற்றி கேள்விப்பட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், அதில் வந்து ஒரு 10 டேஸாக நான் இப்போ அந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பயங்கரமான சேஞ்சஸ் வந்து நான் பார்த்தேன். நீயும் வந்து இதை பண்ணு, ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன். டென் டேஸ் முன்னாடி என் வெயிட்டை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 67.55 அதில் வந்து நான் இருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ராப்பரான டயட்டிஷியன் உங்களுக்குன்னு ட்ரெய்னர் அலோகேட் பண்ணிடுவாங்க. அலோகேட் பண்ணவுடனே நம்மளோட ஹெல்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, நமக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டயட் சார்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ டயட்டிஷியன் வந்து அந்த டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தவுடனே இமீடியட்டாக அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு ஸோ அதை வந்து எப்படி நம்ம சாப்பிடணும், எந்த டயத்தில் நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசிபிஸ் உள்பட நமக்கு அனுப்பிடுவாங்க. எப்போ வேணால் நம்ம கால் பண்ணி வந்து ஈஸியாக அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். க்ரீன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் இருக்கிற டயட்டிஷியன் ஆகட்டும், ட்ரெய்னர் ஆகட்டும், நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணால் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம், வீடியோ கால்லையும் நம்ம பேசிக்கலாம். டயட் சார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை மணிக்கு ஏந்துக்கணும், எப்ப எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து என்ன எடுத்துக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு நீட்டா அழகா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ என்னோட டயட் சார்ட் படி பார்த்தீங்கன்னா, நான் காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எழுந்திரிச்சாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எனக்கு 6 மணிக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கு, நமக்கு வந்து ட்ரெய்னர் அலோகேட் பண்ணிடுவாங்க. எக்ஸசைஸ்க்கு சொல்றேன், ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சாதான் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகி எழுந்திரிச்சு நம்மளோட எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். அதாவது நமக்கு எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வார்மா நம்ம தண்ணி குடிக்கணும், அதுல வந்து சியா சீட்ஸ் போட்டு குடிக்கணும். இல்லாட்டின்னா நமக்கு சியா சீட்ஸ் இல்லாம வார்ம் வாட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த தண்ணி மட்டும் பத்தாது அப்படிங்கிற போது நீங்க ஆல்மண்ட்ஸ் இல்ல வந்து ரைசன்ஸ் கூட எடுத்துக்கலாம். முதல் நாள் வந்து ஒரு 5 to 6 ரைசன்ஸ் அதுதான் அளவு, அதுலயும் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆல்மண்ட்ஸ்னா இப்ப 5 தான் எடுத்துக்கணும், ரைசன்ஸ்னா 6 தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவு நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நான் வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். க்ரீன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் ஒர்க் அவுட் செஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு ஹெவியான ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியல, ரொம்ப நமக்கு பெயினாக இருக்குது, நீ பெயின் இருக்குது, அதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸசைஸ் சிம்பிளாக பண்ண சொல்லுவாங்க. நம்மளால் கொஞ்சம் முடியல அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துக்கலாம், நடுவில் கொஞ்சம் தண்ணி கூட குடிக்க சொல்லுவாங்க.
லைவ் கிளாஸும் உங்களுக்கு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோஸும் நமக்கு அமைச்சிடுவாங்க. இப்போ எனக்கு வந்து லைவ் கிளாஸ் நான் டெய்லி என்னால் அட்டன் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால நான் அது வந்து வீக்லி இது 10 days நான் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டேன். 10 days ஒரு 5 days லைவ் கிளாஸ், 5 days வந்து ரெக்கார்டட், அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். என்னோட எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நான் பண்ணுவேன். இப்ப ஆன்லைன் அப்படின்னா கண்டினியூஸா 1 மணி நேரம் இருக்கும், ரெக்கார்டட் அப்படின்னா நீங்க ஏர்லி மார்னிங் பண்ணிக்கலாம் இல்ல ஈவினிங் டைம்லயும் பண்ணிக்கலாம். வாக்கிங்கும் இருக்கு, வாக்கிங் இல்ல எக்ஸசைஸ் ரெண்டுமே பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈவினிங் டைம்ல தான் வாக்கிங் போவேன். ஏன்னா காலையில வந்து எக்ஸசைஸும் பண்ணிட்டு வாக்கிங்கும் போறது ரொம்ப கஷ்டம். வாக்கிங் இந்த சென்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 5000 steps நீங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்கே சத்தியமா முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2000, முதல்ல 1500 தான் போனேன், அதுக்கப்புறமா 2000, 3000 அந்த மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன். லாஸ்டா நான் போனது பாத்தீங்கன்னா ஒரு 4500 கிட்ட நான் ரீச் பண்ணிட்டேன். அப்ப வந்து உடனே எனக்கு கிரீன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் அலக்கேட் பண்ண ட்ரெயினருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான் சரண்யா, நீங்கள் பண்ணிட்டீங்க, ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என் கூடவே இருப்பார், ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை உன்னால் முடியும், நீ என்னால் நடக்க முடியும், நீ போ அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். லாஸ்ட்டாக ஒரு 3 days தான் நான் அந்த 5000 steps மேலே கவர் பண்ணேன். அவருக்கு வந்து நான் இமீடியேட்டாக ஃபோன் பண்ணி கூட சொன்னேன், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 days நான் எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் லைவாவே காமிக்கிறேன். ஸ்டெப்ஸ் டிராக்கர் மூலமா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா 3000 தெரியுதுங்களா, 3129 steps. ஸோ இப்போ கிளியரா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், 3129 steps நான் நடந்திருக்கேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தூரம் நடக்க முடியுமா அப்படிங்கிறதுனா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஸ்டார்டிங்லேயே நம்மளால் கண்டிப்பாகவே முடியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து நடப்பேன், அதுலேயே வந்து மேக்ஸிமம் என்னால் சுத்தமாக நடக்க முடியாது, 1000 steps வந்து உட்காந்துருவேன். அதாவது 1, 2, 3 வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் இன்க்ரீஸ் பண்ணேன். நமக்கே வந்து அந்த ஒரு ஆசை வந்துடும், சரி நம்மளால் முடியும், நம்மளால் பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மனசில் வந்து ஒரு உறுதி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ நான் அதுதான் வந்து சேலஞ்சிங்காக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைவாக உங்களுக்கு காமிக்கும் போது இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். நான் சொல்கிறது, நம்ம இதை ரெகுலராக பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம். நான் அப்படி தான் வந்து டெய்லியுமே பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிரிஸ்காக ஆக்டிவாக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உடனே வந்து நம்ம இம்மிடியேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. ஏன்னா நமக்கு அப்போதான் பயங்கரமாக மூச்சு வாங்கும், தண்ணி குடிக்கிறதுனா குடிச்சுக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேப்பில் தண்ணி குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம 4 liters வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அந்த 1 liter வாட்டர் வந்து டீடாக்ஸ் வாட்டர். டீடாக்ஸே வந்து நம்ம புதினா வச்சு பண்ணலாம், வெறும் வந்து சியா சீட்ஸ் இல்லைன்னா லெமன் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 o'clock நான் எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து மில்லட்ஸ் தோசா, மில்லட்ஸ் இட்லி, சப்பாத்தினா 2, ஸ்மூத்திஸ் எடுத்துக்கலாம், ஹெல்தி மிக்ஸ் எடுத்துக்கலாம், கஞ்சிமாவு, அதுக்கப்புறம் ராகி கஞ்சிமாவு அதை எடுத்துக்கலாம், அப்புறம் பார்லி கஞ்சிமாவு அதை எடுத்துக்கலாம், பார்லி கஞ்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை எடுத்துக்கலாம். அப்புறமா நீங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த டயட்லயே நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதை வந்து கரெக்டா அவங்களுக்கு நம்ம போட்டோ எடுத்து அனுப்பிடணும். அவங்களும் வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க, இந்த டைம்ல நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இந்த டைம்ல லஞ்ச் எடுத்துக்கணும், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இப்ப ஃப்ரூட்ஸ் ஏதாவது நமக்கு சேரல, இது வந்து நமக்கு செட் ஆகல அப்படின்னா நம்ம இமீடியட்டா சொல்லிடலாம். ஸோ இவ்வளவுதான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கறத கூட நான் போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவேன், என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது, இது மேல சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிடுவேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சீசனல் ஃப்ரூட் எடுத்துக்க சொன்னாங்க, இல்லாட்டி பட்டர் மில்க் இல்லை வந்து ஸ்மூத்திஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா மஷ்ரூம், கேரட் புலாவ், அதுக்கப்புறம் 2 teaspoons தான் தயிர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அப்புறமா கொஞ்சமா கொக்கும்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து ரைஸ்ல பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நார்மலா நம்ம சமைக்கிற புழுங்கரிசியோ பச்சரிசியோ அதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது, பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம்.
நார்மலா வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுதான் நான் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் இதுதான் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். செகண்ட் டே அப்போ நான் வந்து ப்ரௌன் ரைஸ், அதுக்கப்புறமா பயிறு குழம்பு, கொஞ்சம் வந்து முளைக்கட்டின பயிறு அதெல்லாம் எடுத்துப்பேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம், சுண்டல், கீரை அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணேன் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து நான் ஆலிவ் ஆயிலில் தான் யூஸ் பண்ணேன், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி தான் வந்து தாளித்து பண்ணேன். பிளாக் சால்ட் யூஸ் பண்ணேன், நார்மல் உப்பு போடாமல். ஸோ வெங்காயம், தக்காளி, அப்புறமா கேப்சிகம், மஷ்ரூம், முளைக்கட்டின பயிறு, எல்லா வகையான பயிரும், எல்லா வகையான சுண்டலும் நம்ம போட்டு பெப்பர் உப்பு போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் எடுக்க முடியாத அன்னைக்கு ஒரு நான் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் ரைஸ் எடுப்பேன். அதை வந்து டிஷ் அவுட் பண்ணுறதே பயங்கரமாக டிஷ் அவுட் பண்ணுவேன், பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கே ஆசையாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி குக்கும்பர்லாம் வச்சு இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான லன்ச் மீல் இது. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் சாலட் எடுத்துக்கலாம், முளைக்கட்டின பயிறு, குக்கும்பர், கேரட், கொஞ்சம் பெப்பர் உப்பு போட்டு இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 1 hour ஒர்க் அவுட் செஷன் இருக்குது. அதில் வந்து நமக்கு ப்ராப்பரான டயட்டீஷியன், ப்ராப்பரான ட்ரைனர் இருப்பாங்க, நமக்கு கஸ்டமைஸ்டு பிளானும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. லேடிஸ்க்கு வந்து லேடிஸ் ட்ரைனர் இருப்பாங்க, மென்ஸ்க்கு வந்து மென்ஸ் ட்ரைனர் இருப்பாங்க. நீங்கள் அபவ் 50+ இருக்கீங்க அப்படிங்கிற போது 50+ இருக்கிற லேடிஸ் அப்படின்னா உங்களுக்கு தனி பேட்சஸ் இருக்குது, மிக்சப் பேட்சஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. From Monday, we can join by the same time? No, it's the same time. Okay, actually we have four sessions in one day. Okay. இந்த எக்ஸசைஸ்லாம் பார்க்கும்போது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் வந்து ரெகுலராக பண்ணும்போது அது பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. ரொம்ப எனர்ஜியாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஆக்டிவாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சது, ஒரு 15 minutes கழிச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரோ இல்லை வந்து நான் ரைஸின் சோரை போட்டு வச்சுருக்கேன், அது குடிப்பேன். ஸோ நல்லா இருந்தது இன்னைக்கு ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டாக நான் 1 hour வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ட்ரைனரும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னாலுமே நம்ம இம்மிடியேட்டாக கேட்கலாம், அவங்க உடனே அதை கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இது பண்ண முடியல, நீ பெயின் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லலாம். நீ பெயின் இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஹெவியாக நம்மளை ஒர்க் அவுட் பண்ண விட மாட்டாங்க. அதாவது ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த லெக் பெயின்லாம் வரும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து லெக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணவும் கூடாது. கண்டினியூஸாக நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். எனக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது லெக் பெயின் இருந்தது, ஒரு 2 days வந்து பயங்கரமாக லெக் பெயின் இருந்ததுனால நடக்கக்கூட முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, இறங்க முடியல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் இப்போ ஒரு 3rd day, 4th day உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு வந்து ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் அனுப்புவாங்க, அதாவது டெய்லி கிளாஸஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ண முடியல. இது வந்து பேட்ச் வைஸ் உங்களுக்கு இருக்கும், அதாவது நான் இப்போ பண்ணுறது வந்து 6 to 7, எனக்கு இந்த டைம் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா பேபி வச்சுருக்கிறதுனால. இப்போ 6 மணிக்கு அப்படின்னா நம்ம 5 மணிக்கே ஏந்திரிச்சு நம்ம ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 6 to 7 அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த டைம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. மார்னிங்கே நம்ம ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற நம்ம டயட்லாம் வந்து ரெகுலராக அப்படியே கண்டினியூ பண்ணலாம், டைமுக்கு நம்ம எல்லாமே சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 7 மணிக்கு முடிஞ்சுது. ஒரு 15 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ரைஸ் அண்ட் வாட்டர் குடிச்சிட்டு கரெக்டாக என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் நான் எடுத்துடணும்.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 4:30 நம்மளை எடுத்துக்க சொல்லுவாங்க. டேட்ஸ் இல்லை சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி, பிளாக் டீ வித்தவுட் சுகர் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டின்னருக்கு வந்து திரும்ப சப்பாத்தி, சூப்பு இல்லாட்டி மில்லட்ஸ் தோசை, ராகி தோசை அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கிற மீல் வந்து இந்த மாதிரி அழகாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஆன்லைன் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால அக்ராஸ் 25 கண்ட்ரீஸ்ல அவங்களோட சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலுமே இந்த சர்வீஸ் வந்து நீங்க அவேர் பண்ணிக்கலாம். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து பாத்திருப்பீங்க. சோ எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆஸ் பர் என்னோட ஃபிட்னஸ் ட்ரெய்னர் என்ன சொல்றாங்களோ, டயட்டிஷியன் என்ன சொன்னாங்களோ, அதுபடிதான் வந்து நான் வெயிட் லாஸ் ஆயிருக்கேன். இப்ப ப்ரெசண்டா நான் இவ்வளவு வெயிட் இருக்கேன் அப்படிங்கறத நீங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. 10 days அப்புறம் இப்போ என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 65.15, ஆல்மோஸ்ட் நான் வந்து 2.4 kg கிட்ட கம்மி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 days லாஸ் பண்ண வெயிட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு வந்து நான் டெய்லியுமே வ்ளாக்ஸில் போடும்போது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் வரும், அக்கா நீங்கள் எவ்வளோ இப்படி ஆக்டிவாக இருக்கீங்க, எங்களால் வந்து டெய்லி வீட்டு வேலையே செய்ய முடியல, ரொம்ப லேசியா இருக்கு, அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்ல வரும். ஸோ நம்ம இது வந்து டெய்லி பண்ண பண்ண நமக்கு அந்த ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப பிரிஸ்கா இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும், அதை வந்து நம்ம கண் கூட பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல தான் நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யாருக்குதான் வந்து ஹெல்தியா இருக்கணும், அழகா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காதுங்க, எல்லாருக்கும் அது இருக்கதான் செய்யும். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனரோட அட்வைஸை எடுத்து இது பண்றதுனால பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அதோட ரிசல்ட் வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம். கிரீன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஆன்லைன் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டீடைல்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.